பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், இயற்கைக்கு மேலாக அதிசயம் செய்கின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை, கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறது. இந்த நாளிலே மகிழ்ந்திருப்போம். வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுவோம், சுடர்களை போல பிரகாசிப்போம். இந்த நாள் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் 31:10-11 வசனங்களை நாம் தியானிக்கலாம். அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7வது வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேல் எல்லாரும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய், வாசிக்க கடவாய். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, கர்த்தருடைய ஆலோசனை இந்த காலவேளையில அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே மூலமாய் தன்னுடைய பணியை நிறைவேற்றக்கூடிய காலத்திலே அவரை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவித்த வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல என்னன்னா, விடுதலை வருஷம் இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு 7வது ஆண்டின் முடிவிலே, 7 வருஷங்க, அவன் கடன் வாங்கினாலும், அவன் பிரச்சனையில இருந்தாலும், கஷ்டத்துல இருந்தாலும், 7 வருஷம் தான் இருக்க முடியும். அந்த அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு மனுஷன் சில இயற்கையெல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, பெரியவங்களாம், ஒரு 8 வருஷம் கஷ்டமா இருக்கும்பா, இந்த குழந்தை பிறந்ததா, இப்படி பல பல நிகழ்வுகளை சொல்லுவார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா, எல்லா நாளும் தேவன் நமக்கு அற்புத அடையாளங்களாகத்தான் நம்மை வைத்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் விடுதலை, அப்படிலாம் கிடையாது. நாம் சரியா அறியாததுனால இப்படி என்று மற்றவர்கள் சொல்லுவதை வைத்து நம்முடைய மனதிலே நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கோம். அதனாலதான் கஷ்டப்படுறோம். வேத நம்மை குறித்த திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும், என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், அவ்வளவுதான். பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரச்சனை வரும். புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம், ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், நன்றிகிட்ட துரோகிகளுக்கு நன்மை செய்கிறவர். அதனால நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கிற, இங்க பாருங்க, அந்த விடுதலையின் வருஷத்துல முக்கியமா செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதை நினைப்பூட்டி கொண்டாடி இவைகள் எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். பல திட்டங்களை புதிய உடன்படிக்கையில நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணோம், ஒரே ஒரு அந்த விஷயத்தை நிறைய பேர் பண்றதில்லை. பல சாக்குகளை சொல்லுகிறோம். இதுல கடைசியில சொல்லும் போது சொல்றது, இஸ்ரவேல் எல்லாருடனே அவர் காதுகள் கேட்க வாசிக்க வேண்டும். ஆசாரியனுடைய மிக முக்கியமான பணி. இன்னைக்கு ஆசாரி யாரு, எல்லாரும் தான் ஆசாரிய, எல்லாரும் தான் ஊழியக்காரங்க. அப்ப எல்லோரும் வாசிக்க வேண்டும். என்ன வாசிக்க வேண்டும், தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்த காரியங்களை நாம் வாசிக்க வேண்டும். என்னங்க பண்ணணும், ஏசியாவில் ஒரு வசனம் இருக்குது, ஞாபகப்படுத்துகிற வசனங்களை நான் நினைவுபடுத்துகிற வசனங்களை சொல்றேன். ஏசையா 36வது அதிகாரம், கடவுளுடைய புஸ்தகத்தை எங்க ஏதோ ஒன்று அப்படி ஜோசியம் பார்க்குற மாதிரி எடுத்து வாசிக்கலாமா, இல்லை யார் சொன்னாலும் அது கேட்கலாமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கிறோம், 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள். இது கர்த்தருடைய புஸ்தகம், தேவன் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய மேனுவல் புத்தகம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, இது மேனுவல் புக்கு, உங்களை பற்றி திட்டங்களை தீர்மானங்களை தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு புக்கு, கர்த்தருடைய புஸ்தகம். இதுல என்ன பண்ணும், தேடி வாசிக்கணும், தேடணுமா? ஆமா. ஏன் தேடணும், அதிலே பதில் சொல்ல பாருங்க, இவைகளில் ஒன்றும் குறையாது. எதுவுமே உன்னை குறைத்து மதிப்பிடவோ, குறைத்து காரியங்களை அறிவிக்கவோ இல்லைங்க. அது நிறைவானதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் இந்த புத்தகம். இதனால நீங்க ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க. என்ன குறைஞ்சிட்டீங்களா, இது குத்துட்டீங்களா, நம்ம நிறைய பேசுறோம் பார்த்தீங்களா. இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. ஒரு ஜோடி இருக்கும் எந்த வசனத்தை எடுத்தாலும். இப்ப நம்ம வாசித்த இந்த உபாகம புஸ்தகத்துல கூட சில ஜோடி வசனத்தை நான் பார்த்தேன். 6வது வசனமா பாருங்க, 31:6, 8வது வசனத்தையும் பாருங்க,
ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படும் கலங்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப 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 உணர்த்தி அதற்கு தொடர்புள்ள காரியங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நிறைய வசனங்கள் அப்படி லிங்க் இருக்கும் பாருங்க, இதுக்கு அதுவும் லிங்க். எங்க இந்த உலகத்துல கூட நிறைய காரியங்கள் நம்ம போகும்போது எப்படியாவது அவங்க நம்ம விதத்துல ஒரு விதத்துல நீங்க சொந்தக்காரங்க தாங்க, அப்படி லிங்க் கிடைக்கும். அது மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தாங்க வாசிக்க சொல்றது, அதனால தாங்க எல்லாரும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவ சன்னதி இல்ல போனோம். இன்னைக்கு தேவ சன்னதி நீங்க தான், எங்கேயும் ஓட தேவையில்லை. வாய்ப்புகள் இருக்கும்பொழுது எல்லாம் கூடி ஆராதிக்க ஒரு இடத்திலே போய் கூடுவது தவறில்லை. நம்ம தான் சபை, நமக்குள்ளதான் தேவன் இருக்கிறார். இந்த கட்டிடத்துக்காக இயேசு மரிக்கல, சரீரமாக திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற அவருக்குள் சகல பரிபூர்ணம் இருக்குது. அவர் எனக்குள்ள இருக்கிறார், சகல ஆசீர்வாதங்கள் எங்க இருக்குது, நமக்குள்ளே இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்க. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதராது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவருடைய வார்த்தைகள் நம்மை சேர்த்து கொள்ளும், நம்மை பிடித்து நடத்தும். அதனாலதான் இங்க சொன்னாரு, போய் வாசிப்பா. வாசிக்க தெரியலையா, வாசிக்க சொல்லி கேளு, கேட்கணும். வாசித்தாயிற்று, கேட்டாயிற்று, ஆனா அதன்படி செய்யறமா அடுத்தது. இங்க ஒரு வசன வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல முதலாம் அதிகாரத்துல வாசிக்கிறேன், நான் மூணாவது வசனம் நினைக்கிறேன், குணம்தான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது, காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. உங்க வாழ்வின் சூழ்நிலைகளை கற்று நீங்கள் வேற நிலையிலே வாழ்வதற்கு, உண்மையான அந்த பரலோக வாழ்விலே வாழ்வதற்கு, இன்ப காணானை இழந்து போன ஏதனையை திரும்ப கொடுத்த அந்த ஆண்டவருடைய வாழ்வை நாம் அனுபவிக்கிறதற்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அவர் அறிவித்துக் கொண்டே இருப்பார், அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார், அவர் தொடர்பு படுத்தி கொண்டே இருப்பார். அதிலே குறையாது, அது ஜோடியோடு இருக்கும். நாம் அதை என்ன பண்ணோம், கண்டுபிடித்து தேடி அதை வாசித்து, நம்முடைய வாழ்க்கையிலே வாசிக்க முடியவில்லை என்றால் கேட்டு அவைகளின்படி நாம் நடக்கும் பொழுது அவைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். இதிலே மாற்றமில்லை, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு எல்லாம் வந்துடணும், ஏங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் வாசிக்கணும், கேட்கணும், நடக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் என்னால முடியல அப்படின்னா ஒரு வசனம் ஞாபகம் வருது, நான் வாசிக்கிறேன். கொலோசியர் ஒன்று கடைசி ஆதலா, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியேஸ் நடப்பிக்கின்ற அவருடைய பலத்தில் போராடி பிரயாசப்படுகிறேன். ஒன்னாம் அதிகாரம் கடைசி வசனம், அவருடைய பலம் அவரை கொண்டு, அவரால் நான் நிற்பதும் நடப்பதும் அவராலே, ஆகவே வாசிப்பதும் சுவாசிப்பதும் நான் வாழ்வதும் அவராலே. அதிசயங்கள் செய்கிறது எனக்குள்ளே இருக்கிறீங்க, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஜெபிக்கலாமா, ஜெபிப்போம். இயற்கைக்கு மேலாக அதிசயம் செய்கிறீர், இயற்கைக்கு மேலாக அதிசயம் செய்கிறீர். நான் சுவாசிப்பதும் வாசிப்பதும் நடப்பதும் கிருபையே, அதிசயங்கள் செய்கின்ற நீரின் அருகில் இருக்கிறீரா, அற்புதங்கள் செய்கின்ற நீர் என்றும் எனக்குள் வாழ்கிறே. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளே இருந்து கொண்டு உம்முடைய பலத்திலே நாங்கள் போராடி பிரயாசப்படுகிற அனுபவத்தை எங்களிலே அதிகப்படுத்தும் ராஜா. நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்கிற மிகப்பெரிய உன்னதமான திட்டங்களிலே எங்கள் வாழ்வு நடை போடட்டும். விசுவாச வாழ்வு, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே அந்த குற்ற உணர்வுகளோ, ஆண்டவரே சுய நீதியோ செயல்படாதபடி, தேவ நீதியும்
ஆண்டவரே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கிற அந்த ஆண்டவரே அந்த விசுவாச உயிருள்ள வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஜீவனை அளிப்பதாக ஒவ்வொருவரையும் புதுப்பிப்பதாக நீர் எந்த மனிதனையும் சேர்த்துக் கொள்ளுகிறவர் எந்த மனிதனையும் கிறிஸ்தியேசும் தேறினவனாய் நிறுத்துகிறவர் எல்லாரையும் உடைய ஆண்டவரை கிருபையினாலே அணைத்து கொண்டு ஆசீர்வதித்து ஆண்டவரை பெருக செய்கிற தேவன் நன்றியுடமை துதிக்கிறோம் அப்பா. இதனாலும் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில விடுதலை இல்லையே விடுதலை வருஷங்கள் வரவில்லையே ஆண்டவரை ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற சன்னிதானத்தில் போய் ஆராதிக்கின்ற நிலைகளை விட ஆண்டவரை உம்மை நாங்கள் ரசித்து ருசித்து வாசித்து அனுபவமாக மாற்றுகிறதை நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் இந்த காலவெளியில் உணர்ந்து கொண்டோம். இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அறிவுறுத்தின அதே திட்டங்கள் இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு ஆண்டவரை பல ரகசியங்களை அறிவித்திருக்கு. அதை அறிந்து புரிந்து எங்கள் வாழ்க்கையில அனுபவங்களாக மாற உதவி செய்யுங்க. எல்லாவுடைய பலத்திலே நடக்க உடைய கரங்களை விட்டுக் கொடுக்கணும். நடத்துங்கப்பா. இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கத்த நல்லவர். எதை குறித்து கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, திகையாதீங்க. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சகலத்தையும் அதிர்ந்த காலத்திலே நேர்த்தியாய் வடிவமைக்கிறவர். பிளஸ் யூ ஆல், ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.